கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்ம வேலை எத்தனையோ செய்கிறோம், கத்தியை வச்செல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்போம், அருவாமனையில் வேலை செய்வோம், அப்படி ஏதாவது காய்கறி நறுக்கும்போதோ ஏதாவது பண்ணும்போதோ பழம் வெட்டும்போதோ அல்லது கத்தியை வச்சுட்டே தேங்காய் உடைப்போம், அந்த மாதிரி டைம்லேயோ நம்மளை அறியாமல் நமக்கு இரத்த காயம் வந்துடும், அதாவது வெட்டிடும். அது வெட்டிட்டால் உடனே என்ன ஆகும், ரத்த காயத்தில் ரத்தமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தமாக வரும், அது வந்து துண்டார அளவுக்கெல்லாம் வெட்டாது சாதாரணமாக, ஆனால் ஆழமாக சதையை வெட்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரத்தம் நிற்காமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் ரொம்ப 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 சிம்பிளாக நான் ஒன்று சொல்வேன், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டபக்குன்னு அந்த ரத்தம் வர்றது நின்றுடும், அவ்வளோ சீக்கிரம் அதை நிறுத்திடலாம். என்னென்னா, நம்ம வெத்தலை பாக்கு போடுறதுக்காக ஒரு சுண்ணாம்பு வச்சுட்டுருப்போம் தெரியுமா, வாயில் போட்டுக்கிற சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை புது சுண்ணாம்பாக நல்ல சுண்ணாம்பாக இருக்கணும். ஆனால் கட்டி முட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி குழகுழன்னே இருக்கும், அது வெண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புது வெண்ணெய் மாதிரி இருக்கிற புது சுண்ணாம்பை எடுத்து அதை அப்படியே நல்லா கை நிறைய விரல் நிறைய எடுத்துட்டு, எங்கே இப்போ இந்த விரலில் நமக்கு ஆழமாக கட் பண்ணியிருக்கு ரத்தம் வந்துட்டுருக்குன்னா அந்த ஆழத்தை இப்படி பிரிச்சுண்டு அதுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல்லாம் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை பொடியெல்லாம் அதே மாதிரி இதில் அந்த சுண்ணாம்பை அப்படியே வச்சு நல்ல மேலையும் வச்சு மூடி அப்படியே கொஞ்சம் சுண்ணாம்பையே ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி மருதாணி கொப்பி போடுற மாதிரி போட்டு விட்டுணும். இப்போ கை நடுப்புற எங்கேயாவது பட்டிருந்தாலும் அதே மாதிரி தான், அதில் போட்டு நல்லா நிறையா அப்பி விட்டுணும். கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் எரிய தான் செய்யும், சுண்ணாம்பு படும்போது காயத்தில் சுண்ணாம்பு படும்போது லேசாக எரிய தான் செய்யும், அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும். நம்ம பொறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சுண்ணாம்பு வந்து ஒரு மாதிரி கலர் மாறி கருப்பாகி பச்சையாகி பச்சையாகி கருப்பாகி அப்படியே காஞ்சும் போயிடும். காஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரத்தமும் வரது நின்றுடும். அப்படியே ரத்தம் அந்த காயிற வரைக்கும் கொஞ்சம் வர மாதிரி தோணினா கூட அது வராது, ஆனால் அதில் பட்ட ரத்தம் வந்து அந்த மாதிரி குழகுழன்னு பிசு பிசுன்னு மேலே வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது கண்டிப்பாக. அப்படி ரொம்ப பயமாக இருக்குன்னா அந்த சுண்ணாம்பு போட்டு அது மேலே ஒரு காட்டன் வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் கட்டு போடக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி கட்டு இதுக்கெல்லாம் கட் பண்ணி ரத்தம் வருதுன்னா அதுக்கு கட்டு போடாமல் இருந்தால் தான் சீக்கிரம் ஆறிடும். அதனால் இந்த சுண்ணாம்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கெல்லாம் ஆறிடும், நல்லா ஆறிட்டு அதோடு அது ஒட்டின்றோம். மறுநாளைக்கு அதை இப்படி இப்படி தீத்தி தீத்தி தண்ணியில் காமிச்சிங்கனாலே அது கரைஞ்சி வந்துடும், அந்த இரத்த காயம் ஆறியும் போயிடும். அப்புறம் ரெண்டு நாள் கழித்து தானாகவே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வெட்டுக்காயன்னா அந்த தோல் பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த தோல் தானாகவே காஞ்சு அப்படியே பிஞ்சின்னு வர மாதிரி காஞ்சு போய் ட்ரை ஆகி இருக்கும். அதை நம்ம இப்படியே பிச்சோம்னா பிஞ்சிரும், எங்கே இருந்தாலுமே இப்படி எடுத்தோம்னா அது பிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்கின்னோட சேர்ந்து நம்ம சாதாரணமாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரியே அந்த இடம் ஆயிடும். இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன், ஒன்றுமே இல்லாத வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு வர ரத்தத்தை அப்படி நிறுத்தும். அதனால் இதே போல் சாதாரணமான விஷயங்கள்லாம் நம்மளே நம்ம செஞ்சுக்கலாம். இது எவ்வளோ ஈஸியானது, இது நம்ம எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எல்லார் வீட்லேயும் சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க, அதனால் டக்குன்னு அது அந்த மாதிரி கட் ஆகிடுத்துனா உடனே இப்போ குழந்தைகள் கூட கீழே விழுந்து அடிபட்டுருவாங்க, பல் வந்து குத்திரும் நான் இதில் உதட்டில், அப்போ கூட இந்த மாதிரி அதை போடலாம். போட்டுட்டு அந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் சர்க்கரை வைப்பாங்க, இது காபி பொடி வைப்பாங்க, டீ பொடி வைப்பாங்க, அதெல்லாம் கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு உள்ளேயும் போகும் வெளியிலையும் வரும், அதோட அது காயாது, அது பிசுநாட்டம் ஒட்டாது. ஆனால் இந்த சுண்ணாம்பு வந்து எரிய தான் செய்யும், குழந்தை லபோதிபு லபோதிபுன்னு கற்றுவாங்க, ஆனால் அதுக்காக நம்ம பயப்படவே கூடாது. கொஞ்சம் சமாதானம் பண்ணி அவங்கள அதை தடவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கூட அடிபட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப பெரிய காயத்துக்கு சொல்லலை, சாதாரணமாக வெட்டுப்பட்டு ரத்தம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உடனே ரத்தம் நின்றுடும், அப்புறம் அவங்க அழுகையும் நின்றுடும், ஏன்னா அந்த எரிச்சல் சரியாக போயிடும், அதனால் அவங்க அழுகிறதையும் நிறுத்திடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த இது நம்மளோட எங்கள் வீடு தானே, ஓகே. கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இது நம்ம எங்கள் வீடு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஐயோ டெசர்ட் மில்க் ஷேக் ஒன் செகண்ட்.